வெள்ள நிவாரணம் அறிவிக்காத விடியா திமுக அரசை கண்டித்தும் கடந்த ஆண்டு பயிர் காப்பீடு தொகை வழங்கியதில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக கூறியும் மயிலாடுதுறை விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 53 கிராமங்களுக்கு மட்டுமே பயிர் காப்பீட்டு தொகை வழங்கப்பட்டது. மீதமுள்ள கிராமங்களுக்கு பயிர் காப்பீடு தொகை வழங்கப்படாமல் பெருமளவு முறைகேடு நடந்திருப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் குத்தாலம் தாலுகா மங்கநல்லூர் கடை வீதியில் வீர சோழன் விவசாயிகள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. போராட்டத்தின் போது விவசாயிகள் மழையால் அழுகிய சம்பா நாற்றுகளை பிடித்தவாறு கண்டன கோஷங்களை எழுப்பினர்.